அடுத்தது வந்து இந்த சாட்டை படம் வந்து ஃபெயிலியர். இந்த சாட்டை படம் வந்து ஃபெயிலியர்ன்றது ரியலா அப்படியே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த 12 மணி நேரம் ஓடிட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா, இப்போ ஒரு எக்ரிமெண்ட் போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்டர் ப்ரொடியூசருக்கு என்ன எக்ரிமெண்ட் போடுவாங்க, வேற டெக்னீஷியனுக்கு என்ன எக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்கள் பூரா வந்து இது 4 பேர் இருக்கோ எப்படி கேட்கறதுன்னா படிக்க தெரியாதவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொடுக்கறாங்க தெரியும் எடுத்துன்னு அப்படின்னு எஸ் அப்படின்னு அது மட்டும் கேட்பேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுன்னு என் வயசு அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நான் பண்ண யோசிப்பேன், இந்த கிரெடிட் கார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இருக்கு, இங்கிலீஷ்லேயே எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஏன் அந்த பேங்க்ல ஒரு தமிழ் தெரியும் ஒரு லாங்குவேஜ் தெரியும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் லிங்க் பண்ணேன் அந்த மாதிரி விஷயம் தெரியாத விஷயங்கள் வந்து இதுல இந்த எக்ரிமெண்ட் மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடித்தமான விஷயங்கள் பிசினஸ், அது கூட வந்து இணையதளத்தில் பிசினஸ்னா நெகட்டிவ் பிசினஸ் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் பிசினஸும் இருக்கு. நெகட்டிவ் என்னன்னா இவங்க அவங்களோட இதாமே இவங்களுக்கு இவங்களுக்கு இதாமே அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ், அது நிறைய பத்திரிகைகள் வருது. ஆனால் இதில் வர்றது வந்து என்னன்னா பாசிட்டிவ் பிசினஸ் என்னன்னா இந்த டைரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த படம் கொஞ்ச நேரம் சூட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது ஏன் என்ன உண்மையான காரணம் என்ன எனக்குனால அவங்களுக்குள்ள ப்ராப்ளம். அதே மாதிரி வேற யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அவங்களுக்கோ அது ஒரு பண்ற ப்ராப்ளம் சொன்னா, ஏன்னா தன்னுடைய அபிமான நட்சத்திரங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க, பெரிய டைரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களை பத்தி ஏதாவது ஒரு வருதுன்னா பத்திரிகையில எது வேணாலும் ரகசியமா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா இது டைரக்டர்ஸ் யூனியன் அப்படிங்கும் போது பத்திரிகைன்னு நான் சொன்னோம்னா சில பத்திரிகைகள் அவங்க வந்து அவங்க எழுதிடுவாங்க, சில பேர் வந்து துல்லியமா எழுதுவாங்க, அவங்க எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் தான் நமக்கு தெரியும் அடையே அவங்க இது ஏசிமா சொன்னாங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு சில பத்திரிகைகள் அவங்களே பார்த்து அவங்களே எழுதி விடுறதுன்னு உண்டு. ஆனால் இதில் வந்து என்னென்னா என்ன டிஸ்பியூட் இருந்தாலும் சரி அது முடிஞ்சிருச்சா முடியலையா இன்னும் அந்த டிஸ்பியூட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் வாய்ப்புகள் வந்து இது இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்னா என்ன ஆளுகளே நிறைய கற்றுக்கிற அளவுக்கு விஷயங்கள் இருக்கணும்னு அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா ரசிகர்கள்லாம் இருப்பாங்களே டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் சினிமா ரசிகர்கள் அவங்களுக்கும் வந்து இந்த இணையதளம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்போது. அடுத்து சாட்டை அவங்க வந்து இதில் அவங்க அதிர்ஷ்டாலிகள் என்னென்னா முதல் தடையாக அவங்களுக்கு வந்து இது ஒரு இப்பேற்பட்ட இணையதளம் லான்ச் ஆகும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த தீமெல்லாம் இருக்க சாரமான பிரபு சாரமான சமுதத்தினை இவங்க எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால ஜான்வியில் வந்து இப்போ அவங்க பேர் பார்த்தாலே அவங்க எதிர்பார்ப்பு வந்து அதனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு இணையதளம் ஆரம்பிக்கிறதுல ஒரு பெருமைக்குரிய ஒரு நாள் நாளில் வந்து அந்த சாட்டையும் வந்து இன்னைக்கு ட்ரெயிலோடு ஆரம்பிக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை வந்து இந்த பெப்சியாவுடைய உற்பத்தி அமைப்புகள் வந்து அவங்களும் நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இணையதளம் கொடுத்துருக்காங்க. ஸோ சினிமாவே ஒரு வரப்பிரசாரமாக சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாரமாக அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிமா அரங்கத்திற்கும் அனைவருக்கும் இறைவனுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணையதள அறிவு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடக்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளுக்குள்ள இருந்து, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து திடீர்னு எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க, படம் எடுக்கிற வேலையை விட்டு சங்கத்தை பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு பல கருத்து முரண்பாடுகளுக்கு பின்னால் இந்த புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கம் இந்த நிர்வாகிகள் எல்லாம் உள்ள வரணுன்னது சினிமா என்பது எல்லாருடைய கூட்டு முயற்சி தான். ஒரு தயாரிப்பாளருடைய பணம், ஒரு நடிகருடைய உழைப்பு, டெக்னீஷியனோட உழைப்பு எல்லாம் சேர்த்து, ஆனால் இவங்களெல்லாம் அரவணைச்சிட்டு போகிறது ஒரு இயக்குனர். ஸோ நிச்சயமாக ஒரு இயக்குனர் இல்லாமலும் சினிமா இல்லை அப்படின்றதான். அது மாதிரி இயக்குனர் சங்கம் இல்லாமலும் சினிமா இல்லை அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம்.
அவர்களை உருவாக்குவதற்கு தான் போராடணும். பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள், பல விமர்சனங்கள், பல கூச்சல்கள், குழப்பங்களுக்கு நடுவில் சட்டையை முடிச்சு சண்டை போடுறத தவிர நாங்கள் எல்லாமே நடந்துருச்சு. எல்லாம் நடந்துதான் இடத்துக்கு வந்தோம். இது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கல, இளையவர்கள் இவங்க இவங்க என்ன மூணு படம் பண்ணியிருக்காங்க, நாலு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி இப்பொழுதும் சொல்லணும், மூத்த இயக்குநர்களை எப்பொழுதுமே நாங்கள் மதிக்க தயங்குவதே கிடையாது. தாராளமாக எந்த சபையிலையும் அவர்களை மரியாதை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கடந்த பாதை வேற, இப்போ நாங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை வேற. நீங்கள் போகும்போது அந்த பாதை ரொம்ப ஈஸியாக இருந்தது, இப்போ நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல போராட்டங்கள், பல எதிரிகளை சந்தித்து வர வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் கடக்கும் போது சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால் கையில் எங்ககிட்ட கொடுங்க பிரபு சாரனுடைய சாட்டை மாதிரி, அந்த சாட்டை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் சுரட்டிட்டு போகிறோம் தான் கேட்டோம். அப்படி கேட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் இது. அதனால் யாரையும் மதிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டே கிடையாது. இப்போ நான் இதெல்லாம் பழைய கடந்த நிலைகள் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் போது எல்லாமே இருக்கிற நிர்வாகிகள் அனைவருமே படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, படம் பண்ணிக்கிட்டு இருக்க டைரக்டர்ஸ். அதுக்கப்புறம் கோஆப்ஷன் சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்த நாங்கள் ஒரு அஞ்சு டேரக்டரும் படம் பண்ணிட்டு இருக்க டேரக்டர். படம் பண்ணிட்டு இருக்க டேரக்டர் இவங்க எப்படி வேலை செய்வாங்க, இவங்களால என்ன வேலை செய்யணும், ஒரு நாள் கூட இந்த சங்கத்தை போய் பார்க்க முடியாது அப்படின்னா, எங்களால் படமே எடுக்க முடியும் போது இந்த சங்கத்தை காப்பாற்ற முடியாதா? நிச்சயமாக காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படி எடுத்துகிட்டு வந்த முயற்சி தான் இது. இன்றைக்கு ஒவ்வொரு முயற்சியாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். கடைசியாக இப்போ நீண்ட காலமாக நம்ம சங்கத்துக்கான ஒரு கட்டடம், சொந்த கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கட்டடம் ஒன்று வாங்கியாச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்டடத்தில் ஒரு உங்கள் எல்லாருடைய ஆதரவோடு தான் அந்த கட்டடம் வாங்கியிருக்கோம். இது முன்னாள் நிர்வாகம் இருந்தவங்களுடைய அவங்க சேர்த்து வச்ச பணமும், ஏற்கனவே சங்கத்தில் இருந்த பணமும், இப்பொழுது கலைசம் செய்யப்பட்ட பணம் எல்லாம் சேர்த்து தான் வாங்கியிருக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த கட்டடம் வாங்கி முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கும் அதுக்கு ஒரு நாலு பேர், இந்த சங்கத்தில் ஒரு நாலு வேலை இல்லாத வெட்டி அமைச்சர்கள் ஒரு நாலு பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க எல்லா காலகட்டத்திலையும். அவர்கள் தான் அந்த சங்கத்துக்கு பிடிச்ச வெளியே வந்து ஒரு நோய் மாதிரி, புற்றுநோய் மாதிரி, வேலை கிடையாது, யாருக்கிட்டே வேலை செய்யறது கிடையாது, சங்கத்து வாசல்லே எப்போ பார்த்தாலும் வந்து உட்கார வேண்டியது, சங்கத்தில் சாப்பாடு போடலையா, டீ கொடுக்கலையா, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, அது மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்தவுடனே முதல்ல செய்து அவங்களை அடக்கி வச்சிருந்தோம். உனக்கு கேள்விக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்காக சங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு சங்க பணத்தை கையாடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவர்களை அடக்கி வச்சுருக்கோம். நாலு பேர்த்தில் மூணு பேர் அடங்கிட்டாங்க, இன்னும் ஒரு ஆள் மட்டும் இன்னும் கொஞ்சம் குடிவிட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கூட சங்க கட்டடம் வாங்கும் போது கூட அந்த சங்கத்து கட்டடம் எப்படி யாரை கேட்டு வாங்குறீங்க, என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க, நான் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் பிரியாணி ஷூட்டிங்கில் இருக்க போராட்டம் நடத்துவேன்னு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார். நான் வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு. அதை பிரச்சனைலாம் கொடுத்துருப்பாங்க, சங்க செயலாளர் நான் வந்து போராட்டம் நடத்துறேன்னு சொல்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்கிறாருன்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் கொண்டு கொடுத்துருக்காரு. ப்ரெஸ்ஸில் இருந்து என்ன கூட்டு கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, வேறு என்ன சார் சொல்ல சொல்லுங்கள் அவருக்கு. அவர் மாமா ரம்ஜான் நோன்பு எல்லோரும் இருக்கிற மாதிரி அவர் எதுவும் நோன்பு இருக்குன்னு புரியப்பட்டிருக்காரு. நான் வேறு என்ன செய்ய முடியாது, வாழ்த்து தான் சொல்ல முடியும்னு. பழனியப்பன் சொன்னது கூட அதை தான், பாரதி சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், குறை சொல்லாதீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் நிவர்த்தி செஞ்சுக்கிறோம். அதுக்காக நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு எதிர் கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, எங்களால் அன்பாக அதுக்கு பதில் சொல்லவும் முடியும், அதை எதிர்நோக்கிற தைரியமும் ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அந்த அடிப்படையில் ஒரு சங்கத்துக்கான கட்டடம், இப்போ ஒரு இணையதளம், இன்னும் இந்த சங்கத்தை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணுன்றதான் எங்களுடைய ஆசை. அதுக்காக போராடிக்கிட்டே இருக்கும். இயக்குனர் சங்கம் என்பது தமிழ் திரையுலகில் ஒரு ஆண்ட சங்கம் தான்.